Hold up. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு முட்டபாய் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா தக் லைஃப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தக் லைஃப் சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வீடியோஸு மீம்ஸு நிறைய விஷயங்கள் போடுறாங்க. ஆனால் தக் லைஃபோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேட்ச் பண்ண நினைக்கிறேன். வெள்ளக்காரங்க காலகட்டத்தில் வந்து தக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திருடர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வழிபோகர்கள் கூட வந்து வழிபோகர்கள் மாதிரியே வேடமிட்டு அவங்க கூட நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு போனதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் சண்டை போட்டு வீழ்த்திட்டு அவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்களோட நகை பணம் எல்லாத்தையும் திருடி போயிடுவாங்க. அவங்கள தான் தக்கீஸ் சொன்னாங்க. இவங்களை அழிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்துட்டு ஒரு குழுவை அமைச்சு அந்த குழு தான் வந்துட்டு அந்த தகீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தங்களையும் ஜெயிலில் போடலைங்க, கொலை பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு கையில் வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு சுருட்டு வச்சுருந்தா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க ஸ்டைலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் கண்ணில் பட்ட இடத்துலலாம் வந்துட்டு ஒன்று பாதி பேரை வந்து தூக்கில் போட்டு சாவடிச்சாங்க, பாதி பேர் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு சாவடிச்சாங்க. ஆனால் அவங்க யாரையுமே உயிரோட விட்டு வைக்கல. இவங்க எல்லாம் செத்ததுக்கு அப்புறமும் ஒரு 10-15 வருஷத்துக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த கூட்டத்தை வந்துட்டு அந்த கூட்டமைப்பு யாருக்கு அவங்க தகீஸை கொலை பண்ணுறதுக்காக அமைச்ச வந்து போலீஸ் அமைப்பை வந்துட்டு அவங்க கலைக்காமல் வச்சுருந்ததுக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அது லேட்டரான கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சிபிஐ இப்போ இருக்கிற க்ரைம் பியூரோ இன்வெஸ்டிகேஷனாக மாறிடுச்சு ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து இப்போ வெளிநாட்டில் வந்துட்டு நீக்ரோஸில் வந்துட்டு தக் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு பாப் பாடகர் இருக்கார், பாப் பாடகர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து தன்னோட மக்களோட புரட்சி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக வந்துட்டு அந்த தக் லைஃப் அப்படின்ற ஒரு டேக்லைன் யூஸ் பண்ணி அவர் வந்து கருத்தில் செயின் போட்டுட்டு அவரோட இதை வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவரோட கொள்கைகளை வந்துட்டு அதில் பரப்பிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.